வியூவர்ஸ், வெல்கம் டு தினமை சேனல். காஞ்சிபுரத்தில் எழுந்தலில் உள்ள அத்திவரதரை இடமாற்றம் செய்யும் விவகாரத்தில் ஆகாம விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் திருக்கோவிலில் அத்திவரத தரிசன உற்சவ நிகழ்ச்சி ஜூலை 1 முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 40 ஒரு முறை மட்டுமே அத்திவரதர் தரிசன உற்சவம் நடைபெறும் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் அத்திவரதரை தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்கிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காஞ்சிபுரம் சென்று அத்திவரதரை நேற்று தரிசனம் செய்தார். முன்னதாக கோவிலுக்கு வெளியே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதன் பின் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுள்ள அத்திவரதரை தரிசித்த போது அவரது பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது, தீபாரணை காட்டப்பட்டது. அதன் பின் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அன்னதானம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட பின் முதலமைச்சர் பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசியதாவது, ஆகஸ்ட் 1 முதல் அத்திவரதர் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் என்றார். இதுவரை 30 மேற்பட்ட பக்தர்கள் தரிசித்து சென்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர், பக்தர்கள் வசதிக்காக 1250 சக்கர நாற்காலிகள் பயன்படுத்தப்படும். அத்திவரத தரிசனத்திற்காக இதுவரை 3.41 வாகனங்கள் காஞ்சிபுரம் வந்துள்ளன. நிழற்குடம், மருத்துவ முகாம், காவல் உதவி மையங்கள் போன்ற வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார்.